ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் நம்ம வீட்டில் பஜ்ஜி போண்டா சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே இந்த ரோட் சைடு தள்ளு வண்டியில் சுடுற பஜ்ஜி மேலே தான் நம்மளுக்கு எப்போவுமே ஆசையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஜ்ஜி கூடையே மசாலா டீ குடித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். வாங்க, அந்த மசாலா டீ எப்படி போடுறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸோடு நம்ம மசாலா டீயும் பஜ்ஜியும் எப்படி சுடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகினர்ஸ் கூட எவ்வளோ சூப்பராக பஜ்ஜி சுடலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பஜ்ஜி அப்படின்னாலே கடல மாவு இல்லாமல் இருக்காது, அதனால் கடல மாவு நயம் கடல மாவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கடல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு. அடுத்து சீரகம் கொஞ்சம் நல்லா 1 கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி பதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 4 கப் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கப் அளவுக்கே தண்ணியோட அளவும் பிடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 1 சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தள்ளு வண்டியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் கொஞ்சம் போடுவாங்க. அடுத்தது அதுக்கு முக்கியமான டிப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா 5-10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு வெண்ணெய் பதத்துக்கு வர மாதிரி இருக்கும். அந்த வெண்ணெய் பதம் வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் பொது பொதுன்னு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஓரத்தில் வச்சிடலாம். அடுத்த மிளகாய் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பஜ்ஜி மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரே முழுசாக அப்படியே போட்டு சாப்பிட்றது அப்படிருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி வந்து 2 தான் கட் பண்ண போகிறேன். 2 கட் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் விதை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து விதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் சும்மா லைட்டாக மட்டும் மேலோட்டமாக எடுத்து விட்டுட்டு அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ எல்லா மிளகாயுமே வெட்டி வச்சாச்சு. அடுத்து பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான டிப்பு தான் இது. பஜ்ஜி போடுறப்ப எப்போவுமே நம்ம அப்படியே பவுலில் வச்சே உள்ளே டிப் பண்ணி போட்டோம் அப்படின்னோம்னா மாவு எல்லா பக்கம் சிந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அது நம்ம மிளகாயோட ஹைட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இதில் மாவு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். மிளகாயில் 2 பக்கம் கோட்டிங் நல்லா பிடிக்கும், உங்களுக்கு கீழேயும் வந்து சிந்தாது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இது கூட ஆப்பசோடா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பஜ்ஜி சுட்டுடலாம். எப்போவுமே ஆப்பசோடா போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக தான் போடணும். எப்போ நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் போட்டு 1-2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். முதல்லையே போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டம்ளரில் மாவை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி சுட்டு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு மிளகாயாக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு கோட்டிங் பத்து கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட கீழே சிந்தவே இல்லை. இதே மாதிரியே நம்ம எல்லா மிளகாயும் டிப் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இதில் டிப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் மட்டும்தான் இப்படி போடணும் அப்படின்னு இல்லை, நம்மளுமே இது கொஞ்சம் மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், 2 பக்கம் நல்ல கோட்டிங் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டேன். இது நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. மிளகாயில் மாவோட கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அவ்வளோவே நைஸாக வந்திருக்கு. இதே மாதிரியே இருக்கிற மிளகாயில் பூரா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான ஒரு மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம மசாலா டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மசாலா டீக்காக இஞ்சி வந்து சின்ன பீஸாக 1 அரைஞ்சு பீஸுக்கு 3 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கொட்டி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் டீக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இஞ்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தான் டீ போட போகிறேன். அதில் 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணியை எடுத்துகிட்டு அதை இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணி கூட
அந்த இஞ்சி இடித்து வச்ச இஞ்சி, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு 2 சின்ன துண்டளவு, இதை போட்டுட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். முதல்ல இந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே இறங்கணும். அடுத்த இது கூட டீத்தூள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க டீத்தூள் வந்து எவ்வளவுக்கு நீங்கள் ஃப்ளேவருக்கு போடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 சின்ன டீஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும், அந்த எசன்ஸ் பூராமே தண்ணியில் இறங்கணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், ஏலக்காயில் நல்லா உப்பி மேலே வந்துருச்சு. இந்தளவுக்கு கொதிச்சுது அப்படின்னா போதும், தண்ணியோட கலரும் நல்லா மாறிடுச்சு. இது கூட இப்போ நம்ம பால் ஊற்றிக்க போகிறோம். பாலும் 1 டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ஆடை இருந்ததுன்னா ஆடையோட சேர்த்தியே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆடை வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு டீ கூட சேர்ந்து கொதிச்சு வரும்போது டீயோட வாசமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி பாலோட கலர் நல்லா மாறி டீ கலருக்கு வந்துருச்சு. பிகினர்ஸ்லாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா டீ வந்து கொதிக்க வைக்காமல் ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா டீ நல்லா இருக்காது. எப்போவுமே டீயை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். காஃபியை வந்து அப்படியே நம்ம பால் காஞ்ச உடனேமே ஊற்றி ஆட்டிக்கணும். நான் இன்றைக்கி சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். அதனால் டீ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆத்திரப்போ மட்டும் இந்த சர்க்கரையை போட்டு ஆட்டிக்கலாம். அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும் பால். அதனால் ஆத்திரப்போ போட்டு ஆற்றிக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கொதிக்கிறப்பவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து 2-3 தடவை நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மசாலா டீ போட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் நம்ம கடைகளில் பாக்கெட்டில் மசாலா டீ வாங்கினோம் அப்படின்னாலுமே இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவலியாக இருந்தாலுமே பறந்து போயிடும். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டராகவே இருக்கும் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பஜ்ஜியோட மசாலா டீ ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.